நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? பழையற்பாட கரைச்சி குடித்த முழு பழையற்பாடு வேதத்தில் தங்க கையில் வச்சிருந்த யூதருங்க பழையற்பாடு அவங்களுக்கு முழுசாக தெரியும். ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் தங்கள் மேசியா எங்கே பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எந்த விதத்தில் வருவார், அவர் எப்படி வளர்வார், அவருடைய ஊழியம், அவருடைய பணி, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே ஐசாயா 53 அதிகாரத்தில் எங்கள் சபையில் நான் பிரசங்கம் பண்ண முழு புதிய ஏற்பாடில் இயேசுவை பற்றி சொல்லுகிற அநேக சத்தியங்கள் அருமையாக பழைய ஏற்பாடில் இருக்குது. எப்படி யூதருங்க கம்ப்ளீட்டாக அதை பற்றி புரிஞ்சிக்காமல் எந்த யூதர்கள் கையில் வேதம் இருந்துச்சோ அவங்க இயேசுவை நிராகரித்தது மாத்திரம் இல்லை, அவரை தங்க சொந்த மேசியாவையே கொன்னாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏன் அவங்க செய்ய முடிஞ்சிச்சு? பைபிள் தானே அவங்க கையில் இருந்துச்சே அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? ஒரு முக்கியமான காரணம், அவங்க அந்த மாதிரி தப்பாக போனதுக்கு, கம்ப்ளீட்டாக தப்பாக போனதுக்கு, கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? அவங்க கையில் இருக்கிற வேதத்தினுடைய தன்மையை அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. அந்த வேதத்தை, அதன் வேதத்தினுடைய விளக்கத்தை சரியாக கம்ப்ளீட்டாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எந்த விளைவுக்கு தங்க சொந்த மேசியாக தங்க கையாலேயே கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அந்த பாடமே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ஜனங்களே யார் கையில் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அவங்களே கொன்னாங்களேன்ற பாடம் வரலாற்றுக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் தெரியுமா? வேதத்தினுடைய தன்மையை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னா நாம் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுவோம். ஆண்டவரை சேவை செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு நேர் விரோதமாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்க அப்படித்தானே ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு பிசாசு வேலையை செஞ்சு முடித்தாங்க அவங்க, இல்லைங்களா? வேதத்தை அறியக்கூடிய முதல் படி என்ன? நாம் வேதத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். அதான் இந்த 1689 மூலமாக வேதத்தினுடைய 5 தன்மைகளை புரிஞ்சிட்டு வரோம். வேதம் தவறலைக்காதது, அதுக்கிட்ட அது ஒன்று தான் தவறு இல்லாதது. அதுக்கிட்ட நம்ம போட்டி போட நம்ம உலகத்திலேயே ரொம்ப பயப்பட வேண்டியது, பக்தியாக இருக்க வேண்டியது வேதத்துக்கு மட்டும்தான். அது ஒன்று தான் தவறாக போகாது. அது சொல்கிற மாதிரி நம்ம கேட்கலன்னா நம்ம அழிஞ்சு தான் போவோம். வேதம் போதுமானது, நமக்கு எல்லாத்துக்கும் வேதம் போதும். வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் தெளிவுள்ளது, இன்னைக்கு வேதம் இறுதி ஆனது என்பதை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வேதத்தில் இந்த வேதம் இறுதி ஆனது அப்படின்னா வேதத்தில், பைபிளில் தான் பேச வேண்டிய எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேசி மனித குலத்துக்கு தான் கொடுக்க வேண்டிய இறுதி செய்தியை ஆண்டவர் பைபிளில் கொடுத்து முடிச்சிட்டார். இன்னமே ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போதுமான இறுதியான செய்தி வேதத்தில் இருக்கு. அதனால் வேதம் இறுதியானது, வேதம் பூரணமானதுன்னா இனிமேல் புது வெளிப்பாடு தேவையில்லை. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் அதை வேதத்தில் தான் வெளிப்படுத்துகிற. நம் வாழ்க்கைக்கும் நம்ம பரலோகத்துக்கு பத்திரமாக போய் சேர்றதுக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் நம்பணும், எப்படி வாழணும், எல்லா சத்தியங்களும் நம்மளை நேசித்த தேவன் வேதத்தில் பூரணமாக மனுஷன் கையில் கொடுத்து விட்டுருல. அந்த கல்ல போதக இந்த கல்ல ஆண்டவரே தன் வேதத்தில் பரிபூர்ணமாக மூரணமாக கொடுத்துருக்கிறார். வேதத்தில் ஏதாவது குறை வச்சிருந்தா, வேதத்தில் ஏதாவது இல்லாமல் இருந்தா அது வேதம் பரிபூர்ணமாக இருக்காது. வேதம் பரிபூர்ணமாக இருக்குன்னா என்ன? அதில் ஒரு குறையில் கம்ப்ளீட்டது. கடவுளுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டுன்னா அந்த வேதத்தில் யாராவது சேர்க்க போனாங்கன்னா, ஆண்டவர் சொன்னது ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சேர்க்க பார்த்தாங்கன்னா, ரெவலேஷன் 22:18 சொல்லுது, இந்த யாராவது சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் சாபங்களையும் வாதைகளையும் சேர்ப்பார். அவன் பரலோகத்துக்கு ஒரு காலம் வர முடியாது. ஜீவனை அவனுடைய ஜீவ விருட்சம் அவன் சாப்பிட முடியாது. பரிசுத்த நகரத்தில் அவன் வர முடியாது. எவ்வளோ பெரிய வார்னிங் பாருங்களேன். ஏன்னா வேதத்தில் ஒன்றும் சேர்க்கக்கூடாது. புதிதான ஆவியின் வெளிப்பாடு இல்லை பாரம்பரிய ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லி எதுவுமே வேதத்தில் சேர்க்கக்கூடாது. இது வெறும் பைபிளில் சேர்க்கறத பற்றி மாத்திரம் சொல்லலை.
பைபிள் ஆண்டவர் பேசுகிறாரு. எந்த மனுஷனும் வேதத்தில் வெளிப்படுத்தினதை விட செப்பரேட்டாக வந்து ஆண்டவர் எனக்கு இன்னொன்று வெளிப்படுத்தினாருன்னு சொன்னான். அவன் என்ன சொல்கிறான், வேதத்தில் ஆண்டவர் எல்லாம் வெளிப்படுத்தலை, அதனால செப்பரேட்டாக என்கிட்ட வந்து ஆண்டவர் பேசினாரு அப்படின்னா வேதம் ஏன்பா பைபிளில் இது சொல்லலையா? இல்லை பைபிளில் இல்லை, பைபிள் கம்ப்ளீட், இது ஆண்டவர் சொல்லலை, என்கிட்ட வந்து தனியாக சொன்னார்னா அவன் என்ன சொல்கிறான், வேதத்தை தாக்குறான், வேதம் இறுதியானதல்ல, வேதம் போதுமானதல்ல, அதுக்காக ஆண்டவர் நேராக வந்து என்கிட்ட பேசினார். கடவுள் மனித குலத்துக்கு ரட்சிப்புக்கோ தேவையான சகலத்துக்கோ போதுமான வெளிப்பாடு வேதத்தில் கொடுத்துருக்கார். எந்த மனுஷனும் வேதத்தில் கடவுள் என்ன சொல்கிறார் எனக்குன்றதை வேதத்தை பார்த்தா படிச்சுக்கலாம், வேதத்தை படிக்கணும். அதுனா புது வெளிப்பாடு எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்கறதில்ல. யாராவது பிரசங்கி போதகர் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் வந்து நேற்று என்னோடு கனவில் பேசினார். அருமையானவர்களே, ஆண்டவர் நான் ரொம்ப முக்கியமாக தற்கொலை பண்ணிக்கும் போது தான் ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட பேசுறது, இந்த போதகருங்கிட்ட. நான் ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் சோகத்திலே மனசு உடைஞ்சிருந்தேன். இயேசு என் பக்கத்தில் வந்து தோல் மேல் கை போட்டு என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனார், என்னை நரகத்துக்கு கூப்பிட்டு போனார் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, வேதத்தை தாக்குறார்கள். வேதம் போதுமானது அல்ல, வேதம் பத்தாது, ஆண்டவர் என்னோடு விசேஷ வெளிப்பாடு ஒன்று கொடுத்தார் பாருங்கள. வேதம் போதுமானது. கோடிக்கணக்கான பிரசங்கிகள் ஊரை இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்டர் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து தற்கொலை பண்ணிக்க போகும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு காட்சி அளித்து, நீ தான் நான் உன்னை பாஸ்டர் ஆக்க போகிறேன், ஏன்னா கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனைன்னு. நான் யோசித்தேன், பரிசுத்தாவியானவர் வந்து 1 Timothy 3 போட்டிருக்கிறாரு, பண ஆசை இல்லாதவன் யோக்கியனும் ஒழுங்கானவனும் வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கிறவனும் அப்படித்தான் அவனைத்தான் செலக்ட் பண்ணி பாஸ்டர் ஆக்குங்கன்னு பைபிளில் 1 Timothy 3 போட்டிருக்கு. நீ தற்கொலை போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கில்லை, குடும்பத்தில் ஒழுங்கில்லை, பணம் உன்னை போய் அவன் சொல்கிறத நம்பணும் இல்லை பைபிள் சொல்கிறத நம்பணும்? யோசிச்சு பாருங்களேன், யார் சொல்கிறத நம்ம நம்ப போகிறோம்? பைபிளில் 24 தகுதி உள்ள மக்கள் இவங்க தான் சர்ச் பார்த்து அவங்கள தான் பாஸ்டர் ஆக்கணும்னு போட்டிருக்கு. இங்கே ஊர்லலாம் நான் அங்கே என்ன கூப்பிட்டார் இயேசு, எங்கே என்ன கூப்பிட்டார், தற்கொலை பண்ண போகும்போது இயேசு கூப்பிட்டாருன்னு பாஸ்டர் தங்களையே பாஸ்டர் ஆக்கிக்கிட்டு நிற்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்புறதா, வேதத்தை நம்புறதா, எதை நீங்கள் நம்ப போகிறீங்க? எத்தனை போதகருங்க நம்ம ஊரில் ஏமாத்துறாங்க. எங்கள் பாஸ்டர் பாலா சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட பேசினாரப்பா, ஒருவேளை நீ ஜாஸ்தி பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்ப, அதனால் வயிறு கொஞ்சம் கெட்டிருக்கும், அது வயிற்று சவுண்டாக ஆண்டவர் பேசுகிற மாதிரி உனக்கு கேட்டிருக்கோன்னுவார். இது பாருங்களேன், ஆண்டவர் வந்து எந்த பிஷப்கிட்டேயோ பாஸ்டர்கிட்டேயோ பிரசங்கிக்கிட்டேயோ இன்றைக்கி நேரடியாக பேசுறதில்லை. ஏன்? வேதத்தில் தான் பேச வேண்டியது சகலத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆபிராம் வந்து ஐயோ லாசரஸுக்கு பண ஐஸ்வர்யவான் கேட்டான், ஆபிராம் பார்த்து லாசரஸ் அனுப்புங்க, எங்கள் வீட்டில் போய் பேசினா மனம் திரும்பிடுவாங்கன்னு. அவங்களுக்கு மோசேவும் தீர்க்கதர்சி இருக்குது, அந்த பைபிளை அவங்க கேட்காதவங்க உயிரோடு எந்திரிச்சு போனாலும் கேட்க மாட்டாங்க. நேரடியாக போய் உயிரோடு எந்திரிச்சு நரகத்தை காட்டுறது அதை காட்டுறதெல்லாம் இல்லை, வேதம் சரியாக படித்தோம், இந்த எல்ஏசி பிரின்சிப்பலை வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா, அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது மூலமாக தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாருங்க. ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்போது அந்த பிரசங்கத்தில் வேத வசனம் என்ன சொல்லுதுன்றது தெளிவாக நமக்கு விளக்கி கொடுக்கும்போது, அந்த அர்த்தம் பரிசுத்தாவி அர்த்தத்தோடு என்ன அர்த்தத்தோடு எழுதியிருக்கிறாருன்றது விவரம் விளக்கம் நமக்கு கொடுக்கும்போது, அந்த செய்தியை மூலமாக தான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அது சாட்சாத் தேவனே என்னோட அந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். இது ஒரு வழியில தான் ஆண்டவர் பேசுறார். நரகத்திலேருந்து கூட பரலோகத்திலேருந்து கூட அனுப்ப மாட்டேன்னிட்டார். எல்லா கனவுகள் தீர்க்க தரிசனங்கள் ஓதுறது எல்லாம் ஊர்லெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வஞ்சனை, வஞ்சனை மாத்திரம் இல்லை, பைபிளை தாக்குகிற பணி அது. கடவுள் என்னோடு தனியாக பேசினார்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பைபிளில் பேசினது பத்தலைப்பா, பைபிள் போதுமானது இல்லை, பைபிளில் குறை இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னோடு நேராக வந்து பேசினார். அந்த மனுஷன் பேச்ச கேட்போமா, என்றென்றோ காலத்தால் அழிக்க முடியாத வேதம் பேச்சு கேட்போமா? எவ்வளோ முக்கியம் பாருங்களேன், வேதத்தை நாம் துல்லியமாக பிரசங்கம் பண்ணுறதை கேட்கணுங்க. ஏன்னா அதன் மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு கள்ளப்போதகர்கள் சர்ச்சுன்ற பேரில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு பைபிளே இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஊரெல்லாம் பாருங்களேன்,
எங்கன்னா போய் பைபிள் போய் பிரசங்கம் பண்ணோன்னு நம்ம ஊரில் அது சர்ச் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா, எங்கன்னா போய் பைபிளை போய் ஒரு வசனமாக இழக்குனா பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அங்கே போனால் கையாது கிளாப் தட்டு கிட்டார் மியூசிக் போட, அதான் சர்ச். இது என்ன சர்ச் இது? அங்கே வாங்க என்ன ராக் மியூசிக்கு, என்ன டான்ஸு, என்ன பிரசங்கியம் அங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு உளறிக்கிட்டே இருப்பார். பைபிள் மூலமாக, பைபிள் விளக்கத்தின் மூலமாக பேசணும். பேசுகிறார் ஆண்டவர்னா அது கேட்கறதுக்கு யாரும் இல்லை. வேத பிரசங்கம் கேட்குறது தேவான கிளாப்பிங் வேணும் இல்லைங்களா. 20, 30, 40 வருஷம் அந்த சர்ச்சுங்களுக்கு போய் ஒரு வேத அறிவிலையோ மக்கள் வளர்றதில்ல. ஆண்டவர் வேதத்தை விளக்கும் போது, தெளிவாக விளக்கும் போது தான் அதை என்கிட்ட பேசுகிறாருன்னா அந்த மாதிரி சர்ச்சில் விளக்கியே கொடுக்கறதுல எப்படி ஆண்டவர் பேசுவார்? அதனோட ஆபத்து கூட எவ்வளோ பெருசுன்னு தெரியுங்களா. வேதத்தை நிராகரிக்கிற ஆபத்து இருக்கு. ஏசு சொன்னார், நீங்கள் போய் சொல்லுங்கள், என் வசனத்தை நான் அனுப்பிடுறேன், உங்களை போய் சொல்லுங்கள். அதை கேட்காம போனாங்கன்னா உங்களுக்கு இல்லை இழப்பு. உங்கள் காலில் இருக்கிற தூசை தட்டிட்டு வாங்க. சோதோம் குமாராவிட அந்த ஊருக்கு வருகிற நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் பாருங்களா, பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவங்க செத்தவங்கலேருந்து உயிரோடு வந்தாலும் கேட்க மாட்டாங்க, பைபிளை கேட்கல. எவ்வளோ பெரிய பொறுப்பு வேதம் நம்ம கையில் இருக்குங்க. வேதத்தை நாம் படிக்கணும், அது எவ்வளோ சீரியஸ் ஆகிட்டோம்னா அது ரொம்ப சீரியஸாக எடுக்கிறோம். வேதத்தை துல்லியமாக பிரசங்கி பண்ணும்போது அதை கேட்கறது தான், அதன் மூலமாக தான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ரட்சிப்புக்காக மீட்புக்காக என்னோடு பேசுகிறார். வேதம் தவறிழைக்காதது, போதுமானது, அதிகாரம் உள்ளது, தெளிவுள்ளதுன்னு பார்த்தோம். இறுதியானது, நமக்கு சொல்ல வேண்டிய சகலத்தையும் இறுதியாக பேசி வேதத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்னும் வெளியில் யாருக்கிட்டையும் வெளிப்பாடு கிடையாது. வேதத்தின் மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். இந்த சத்தியங்களுக்காகத்தான் நம்முடைய சீர்திருத்தவாதிகள் போராடினாங்க, உயிரை கொடுத்தாங்க, தியாகத்தை செஞ்சாங்க. நாம் வந்திருக்கிறோம். நாம் இன்னுமே வரப்போகிற ஜெனரேஷனில் பிசாசனாலேயும் கள்ளப்போதகிறனாலேயும் ஏமாறக்கூடாது என்பதற்காக இதை நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்பணும். இதுதான் வேதம்னு இருந்தால் சில பயன்பாடுகளோடு முடிப்போம். இந்த சாப்டர் இதோடு முடியுது. நம்ம அடுத்த சாப்டருக்கு நான் அடுத்த வாரத்திலிருந்து போக போகிறோம். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி சில பயன்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் படிச்சுக்குவோம். இதுதான் வேதமாக இருந்தால், அது போதுமானது, இறுதியானதாக இருந்தால், பியூரிட்டன் வாட்சன் சொன்ன மாதிரி பிசாசுடைய வேலை ஆரம்பத்திலேருந்து ஏதேனிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிசாசுடைய வேலை? நீங்கள் அதை செய்கிறான், இந்த கஷ்டத்தை கொடுக்குறான், அதெல்லாம் இல்லை. வேதம் வெளிச்சத்தின் பக்கம் நீங்கள் வரக்கூடாதுன்னு அந்த வேத வெளிச்சத்துலேருந்து தூரம் வைக்கிறது தான் அவன் வேலையை. அது ஆரம்பத்துலேருந்தே தேவன் அப்படி சொன்னாரா அப்படியெல்லாம் இல்லை. வேதத்தின்படி நீ வாழ வேண்டியதில்லை, வேதத்தின்படி யோசிக்க வேண்டியதில்லை, பைபிளின்படி உன் குடும்பம், ஹஸ்பண்ட் இருக்க வேண்டியதில்லை. அதான் பிசாசின் பாதை. ஒவ்வொரு மனுஷன் குடும்பம் ஜெனரேஷன் தப்பாக வலுவி போகுதுன்னா இங்கே தான் வலுவி போகுது. யாத்ராமோ 4வது நூற்றாண்டில் எல்லாம் வலிவி ரோமன் கத்தோலிக்கு போனது இங்கே போனதுனால தான். பைபிளை விட்டுட்டாங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி போனாங்க. 1200 வருஷம் இருள் வந்துச்சு. யாத்ராமத்தில் போட்டிருக்கு யோசேப்பு, அவன் எவ்வளோ எகிப்துக்கு செஞ்சான், ஆனால் அவன் மறித்து அவன் பிள்ளைகள்லாம் மறித்து போனப்போ யோசேப்பை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது சந்ததி, சீர்திருத்த சத்தியமே தெரியாமல் பைபிள் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு, பைபிள் என்னான்னு தெரியாத ஒரு சந்ததியில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக இருக்கிற சந்ததி எப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு நேர் அவங்கள தாக்குற மாதிரி தான் சபை. வேதம் மட்டுமேன்றதை விட்டுட்டு சர்ச் எல்லாம் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட் தான். வேதம் போதாது, அதனால் எங்களுக்கு செழிப்பு உபதேசம் வேணும், வேதத்தின்படி நடு, ஆண்டவர் என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடு, மற்றதெல்லாம் நான் கொடுக்குறேன்றார். முதல்ல அதை தேடணும். அது இல்லை, இந்த போதகர் வந்து சொல்லுவார், உங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்கிறத ஆண்டவர் சரி பண்ண போகிறார், குடும்ப பிரச்சனை இருக்கிறதா, வியாதி இருக்கிறதா, எல்லாத்தையும் ஆண்டவர் சரி, அதை தேடாதுன்றார் ஆண்டவர். ஆனால் அதை தான் கொடுக்குறேன்னு கூப்பிட்றான்னு இந்த கள்ள போதகன். செழிப்பு உபதேசம், மந்திர தந்திர அமானுஷ்ய காரியங்கள் நம்ம நாடு சபைகள்லாம் இதான். நியூ ஏஜ் மெடிடேஷன் பிரின்சிபல்ஸ் இருக்குது. எப்படின்னா அந்த நியூ ஏஜில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யோகா கீகாலாம் சேர்ந்து நியூ ஏஜெல்லாம் இப்போ ஒரு குரூப் இருக்குது, அதில் தான் எங்கள் சர்ச்சில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஒரு பெரிய ஹாலில் ஃபுல்லும் ஸ்பீக்கர்லாம் போட்டு ஒரு சார்ஜ்டு ஹால் பண்ணிடணும், எலக்ட்ரிக் பேண்டு மியூசிக் வச்சிடணும், அதுக்கப்புறம் சாஃப்ட் மியூசிக் போயிட்டே இருக்கணும், அப்படியே ஃபுல்லாக மியூசிக்கல் மெனிப்புலேஷன். முதல்ல ஹால் அப்படி டிசைன் பண்ணு, பண்ணிவிட்டு அப்படியே சாண்டிங் பஜனை
சொன்னதே சொல்றது ஸ்தோத்ர ஸ்தோத்ர சாண்டிங் மந்திரம் சாண்டிங் பண்ணிக்கிட்டு சாமி சரணம் சாமி சரணம்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இங்கே அப்படியே ஒரு ஃபார்முலாஸ், ஒரு மந்திர காரியங்கள், பிசாசை கட்டுகிறேன், பேயை கட்டுகிறேன், விசுவாசம்னா என்ன தெரியுமா? பைபிளில் இருக்கிற விசுவாசம் இல்லை. உனக்கு ஒரு கார் வேணுமா, உனக்கு ஒரு வீடு வேணுமா, அதை அப்படியே கற்பனை பண்ணி என்ன மாதிரி வீடு வேணும், மூணு பெட்ரூம் இருக்கணுமா, நாலு பெட்ரூமா, கார் என்ன கலர் கார், என்ன மாதிரி பொண்ணு வேணும், எல்லாத்தையும் கற்பனை பண்ணு. அப்படியே நம்பு. ஹிப்னாட்டிசம், செல்ஃப் ஹிப்னாட்டிக் விஷுவலைசேஷன் வாங்க, அது ஹிப்னாட்டிக். இதெல்லாம் அமானுஷ்ய பில்லி சூன்யம் குறி சொல்கிற பழக்கங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து, இதுதான் கத்தோலிக்கு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மிடில் ஈஸ்ட் டைமில், இதெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து இந்துவிசமில் கற்றுக்கிட்டு அந்த அமானுஷ்ய பவர் அவங்களுக்கு இருக்கணும். அவங்கள பவர் இருக்குதுங்களே பாஸ்டர், உடம்பெல்லாம் ஆடுதுங்களே பாஸ்டர், அங்கே போனால் அந்த பவர் எல்லாம் அமானுஷ்ய பவர் மூளை வேலை செய்யக்கூடாது. ரொம்ப நாள் ஜபம் பண்ணோம், உபவாசம் ஜபம் பண்ணு, 21 நாள் 30 நாள் தான் ஜபம் பண்ணால் அந்நிய பாஷையில் பேசலாம், அந்த பவர் உனக்கு கிடைக்கும்னு. இதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு தெரியுமா சோகம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான மக்களுக்கு இது கிறிஸ்தவமே இல்லைன்னு தெரியல. இது வேதம் மட்டுமேன்ற கிறிஸ்தவமே இல்லை, இது சர்ச்சே கிடையாது. காலமாக நம்பி வந்த மார்ட்டின் லூத்தர் இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இருக்கல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அந்நிய பாஷையை பேசலையே, மார்ட்டின் லூத்தரை விட பெரிய ஆளா, ஸ்பர்ஜனை விட பெரிய பிரசங்கியா, அவங்கெல்லாம் யாருமே இதை செய்யலையே. 19வது நூற்றாண்டில் தான் இதெல்லாம் மாறிப்போச்சு. இதெல்லாம் சர்ச்சுக்கு ஏன் இவங்களை இப்படி போயிட்டாங்க தெரியுங்களா? வேதம் தவறலைக்காதது, போதுமானது, அதிகாரம் உள்ளது, தெளிவுள்ளது, இறுதியானதை விட்டுட்டாங்க. இப்படி தான் போச்சு, இப்படி தான் போச்சு. சாத்தான் பாருங்களேன் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான். வேதம் பத்தாதுப்பா, அபிஷேகங்கள் வேணும், காட்சிகள் வேணும், அற்புதங்கள் வேணும், அந்நிய பாஷை வேணும், என்ன சொல்கிறாங்க, வேதம் போதாது. அதனால தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வைக்கணும், மணி கணக்கில் மியூசிக் போடணும், 1 ஹவர் மியூசிக் ஆராதனை, அதுக்கு பேர் தான் ஆராதனை. மியூசிக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, அங்கே நின்றுக்கிட்டு கையை அசைச்சிக்கிட்டு ஆடுறது பாடுறது, நம்ம வேண்டாம், நல்லா ஃபீல் பண்ணலாம் அங்கே போனால். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நல்லா நமக்கு ஃபீலிங் இருக்கலாம், கடவுள் எப்படி ஃபீல் பண்ணுவார், கடவுள் அது மகிமைப்படுத்துதான்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆராதனைனா என்ன தெரியுமா? ஏசு பைபிள் ஆராதனை என்னங்க? ஆராதனைனா நம்ம வேதம் அதிகாரம் உள்ளதுன்னா வேதம் எப்படி சொல்றதோ அப்படிதான் ஆராதனை பண்ணும். ஆராதனைனா என்ன? ஆவியோடு உண்மை சத்தியத்தோடு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுனால உள்ள புரிஞ்சுக்கிட்டு ஆவியிலிருந்து நமக்கு வருதே பதில். A response to the revelation of God's truth is worship பண்ணுவாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தின் உள்ளத்திலிருந்து, ஐயோ இவ்வளோ ஆண்டவர் எனக்காக செஞ்சுருக்காரா, இயேசு மூலமாக இவ்வளோ என் அன்பு செஞ்சுருக்கிறாரான்னு உள்ளான ஆவியிலிருந்து வருது பாருங்களேன் ஒரு உணர்ச்சி, அதுதான் அங்கே ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு மேல் பார்வையில் மியூசிக்கை போட்டுக்கிட்டு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள சூப்பர்ஃபிஷியலாக உணர்ச்சிகளை தூண்டுறது இல்லை ஆராதனை, அது என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் போய் ஒரு கிளப்பில் போய் பாருங்களேன் ராக் மியூசிக்கு, அங்கேயும் உங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் ஆகும். அங்கே என்ன வேறு வார்த்தை, இங்கே இயேசுவை போட்டுடுறாங்க, பாட்டு பத்தாது, கிட்டார் பத்தாதுன்னு, இப்போ டான்ஸு குதி நாடெல்லாம் இது தான். வர்ஷிப் லீடர் மியூசிக்கை போட்டுக்கிட்டு எமோஷ்னல் சோனா, ஏசு அப்பா உங்களுக்காக இருக்கிறார், கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆலேலூயா சொல்லுவோமா? வேதம் ஆராதனையாக இல்லைங்க இது. வேதம் மட்டுமே அப்படின்னா வேதம் சொல்கிற மாதிரி தான் ஆராதனை. வேதம் அதிகாரம் உள்ளதுன்னா வேதம் நம்மளை ஆராதிக்க எப்படி சொல்றதுனா முப்பிதாக்கள் ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப்னாங்க. வேத வரையின் ஆராதனை அது இருக்குது நம்ம 1689 அப்படின்னா, எந்த தேவன் தன்னை ஆராதிக்கும்படிக்கு சொன்னாரோ அவர் தன்னை எப்படி ஆராதிக்கணும்னு வேதத்தில் போட்டிருக்கிறார். உன் இஷ்டத்துக்கு என்ன ஆராதிக்கக்கூடாதுப்பா, உன் இஷ்டத்துக்கு என்ன ஆராதிச்சின்னா, அந்த லேவியர் ஆகமத்தில் ஆரோனுடைய பிள்ளைங்க அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சாங்க ஏதோ நல்லா இருக்குமேன்னு சொல்லி, இவங்க கிட்டாரை போடுற மாதிரி அவர்ல எலக்ட்ரிக் மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே அடி அடித்தார் அவங்க ரெண்டு பேரும், ஒரே அடி செத்தே போயிட்டாங்க. கடவுளை அவர் வார்த்தையின்படி ஆராதிக்காத போது நமக்கு வருகிறது ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு வரப்போகிறது ஆண்டவருடைய மாபெரும் சாபமும் தண்டனையும்.
ஏன்னா பைபிளில் அவர் சொன்னபடி ஏங்க மோசேக்கு சொல்லி ஒரு டென்ட்டை போடுப்பா, உன் இஷ்டத்துக்கு போடுப்பா, என்ன நல்லா போடுறியான்னு இல்லை. அந்த டென்ட்டுடைய கலரு, அந்த ஸ்க்ரீனு, அந்த சைஸு, அதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லணும்? நீ உன் இஷ்டத்தின்படி ஆராதிக்க, நான் என்னை ஆராதிக்கணும், நான் சொல்கிறபடி தான் நீ ஆராதிக்கணும், அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளு முதல் கற்பனை சொன்னார். அது ரெண்டாவது என்ன சொன்னார்? ஒரே மாதிரி சொன்ன மாதிரி எந்த உருவமும் வைக்காதன்னு ஏன் சொன்னார்? என்னத்தான் நீ ஆராதிக்கணும், என்னை எப்படி ஆராதிக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் ஆராதிக்கணும், உன் இஷ்டத்துக்கு ஆராதிக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிற மாதிரி தான், வேதம் போதுமானது, அதிகாரம் உள்ளதுன்னா வேதம் சொல்கிறபடி தாங்க நம்ம ஆராதிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு நல்லா இருக்குதுன்னு மியூசிக்கை போட்டுக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அதான் ஆராதனை. வேதம் அதிகாரம் உள்ளதுன்னு இப்போல்லாம் நம்புறதில்ல, பாரம்பரியம். ஏன்னா 100 வருஷமாக எங்கள் அப்பா அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தாத்தா முத்தாத்தா 300 வருஷமாக எங்கள் சபையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாரம்பரியத்தை நம்ப போகிறீங்களா, வேதத்தை நம்ப போகிறீங்களா? எது உங்கள் அதிகாரம் யோசிச்சு பாருங்களேன். எது உங்கள் அதிகாரம்? நான் சொல்கிறேன், ஏங்க இவ்வளோ பேர் எல்லாம் இருக்கிறாங்களே பாஸ்டர், இப்படிலாம் நடக்க முடியுமா, இதெல்லாம் இவ்வளோ தப்பாக போக முடியுமா, போக முடியுங்க? இதனோட ஆபத்து என்ன தெரியுங்களா? கடவுள் தெசலோனிக்கர் 2:11 சொல்கிறாரு, ஆகையால் சத்தியத்தை விசுவாசிக்காமல், வேதத்தை விசுவாசிக்காமல் சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன், பைபிளெல்லாம் நம்ப மாட்டேன், இறுதியான அந்நியாயத்தில் பிரியப்படுகிற யாவரும், யார் யாரெல்லாம் இது அந்நியாயம் தப்புன்னு, இதில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தால் பைபிள் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அந்நியாயத்தில், சத்தியத்தில் விருப்பம் இல்லை, அந்நியாயத்தில் பிரியப்படுகிற யாரும் ஆக்கினைக்குள்ள ஆகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஏன் இத்தனை பேர் இப்படி போகிறாங்கன்னா, அவங்க இப்போ இதைத்தான் பொய்யத்தான் நம்பணுன்ற ஆவியை அவங்களுக்கு கொடுத்துட்டாரோ, சத்தியத்தை கேட்டால் அவங்களுக்கு நம்பிக்கை வராதோ. அப்படி 1:2 போட்டிருக்கு பாருங்களேன், பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிதான வஞ்சனையின் ஆவியாக அவங்களுக்கு கொடுத்துட்றார். அப்படித்தான் நம்ம ஊரில் இருக்கிறத பார்க்குறோம். இதை பற்றி யார் பேசுறது, யார் மக்களுக்கு நல்வழி காட்டுறது? ஒரு ஜெனரேஷனே இப்படி இருக்குது. என்னங்க செய்கிறது? நீங்களும் சொல்லலாம், என்னங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம வண்டி என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இப்படித்தான் சீர்திருத்தத்துக்கு முன்பதாக இருந்துச்சு. எல்லாரும் ஒரு மனுஷன் மார்ட்டின் லூத்தர் என்ன செய்ய முடியும்னு அவர் நினைச்சாரா? யோசிச்சு பாருங்களேன், முழு உலகமே ரோமன் கத்தோலிக் ஆளுக தலையே வெட்டிடுவாங்க. பைபிள் கீபிள்னு பேசுனா, நம்ம மொழியில் பைபிள் இல்லை, ஆனால் அவங்க நம்ம என்ன செய்ய முடியும்னு செத்து போயிருந்தா நமக்கு இன்றைக்கி சீர்திருத்தம் வந்திருக்குமா? இன்றைக்கி நம்ம மொழியில் வேதம் வந்திருக்குமா? உங்களுக்கு என்ன வயசோ, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ என்னவோ தெரியல, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நமக்காக உயிரை கொடுத்து ரட்சிப்பை சம்பாரித்து கொடுத்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது நான் ஒன்று செஞ்சுட்டு போகணும், வரப்போகிற ஜெனரேஷனில் நான் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செஞ்சுட்டு போகணுன்னா, நான் எங்கே வளர்ந்த பாரம்பரியம், எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இந்த சர்ச்சில் இருந்தார், நான் இந்த சர்ச்சில் இருந்தேன், இது பொய்யாக இருந்தாலும் இங்கேயே கலர் குகையாக இருந்தாலும் இங்கேயே தான் செத்து போவேன், அது ஒரு வாழ்க்கையா? நீங்களே உங்கள் மனசாட்சியை கேட்டுப்பார். ஆண்டவருக்கு நாளைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் வார்த்தையின்படி உங்களை நியாயம் தீர்ப்பார். வானமோ பூமியோ ஒளிந்து போவாது, என் வார்த்தைகள் ஒளிந்து போவேன், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாதே நாரே, அவர் வார்த்தையின்படி உங்களை நியாயம் தீர்ப்பாரு. நீங்கள் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வரப்போகிற ஜெனரேஷனுக்காவது இன்னமேயாவது மாற்றம் வரட்டும், இன்னமேயாவது சீர்திருத்தம் வரட்டும் அப்படின்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே ஏன் வரக்கூடாது? ஏன் இந்த பொய்க்கே துணை போகணும்? நம்ம யோசிச்சு பாருங்களேன், முதல் மாற்றம் நான் சொல்லவா, அது மாறலைன்னா எதுவும் மாறாது, உங்கள் உள்ளத்தை மாற்றப்பார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே இந்த வைராக்கியம், இந்த அக்கினி மாதிரி, வேதம் தவறில்லையா, வேதத்தின் பக்கம் நான் நிற்க போகிறேன், சத்தியத்தின் பக்கம் நான் நிற்க போகிறேன். எலியா ஒரு ஆள் தான், ஆனால் பாகால் தீர்க்கதரிசிங்க 400 பேர் இருந்தாங்க. நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன்ற வைராக்கியம் இருந்துச்சு. சத்தியம், வேதம் போதுமானது, அதிகாரம் உள்ளது, தெளிவுள்ளதுன்ற வைராக்கியம் இருந்துச்சு. நமக்கு அப்படி நிற்போமா? எப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே வைராக்கியம் அது இருக்கோ, இன்னுமே அந்த பழசாக தூசு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பைபிளை ஓரத்தில் வைக்க மாட்டோம், அந்த வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம், அதை நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே இந்த கள்ளப்போதகருங்க பேச்சை கேட்டு, ஒரு பைபிளும் புரிஞ்சிக்க எனக்கு உதவி செய்யலையே. ஆண்டவரே, இன்னுமே என் கண்களை திறங்கன்னு அந்த வேதத்தை திறந்து, வெறும் சண்டே மாத்திரம் இல்லை, சண்டே மாத்திரம் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறதில்ல, டெய்லி படிக்கணும் சந்தோஷத்தோடு. அதை படித்து ஆர்வத்தோடு படித்தோன்னா, இந்த வேதம் போதுமானது, இதன் மூலமாக தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருன்னு உங்கள் வாழ்க்கை எப்படி பாக்கியமாக மாறுறது நீங்கள் பார்க்க முடியுங்க. உங்கள் சிந்தனை வாழ்க்கையெல்லாம் மாறுமே.
அந்த மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பம், நம்ம பிரச்சனை, நம்ம இது எல்லாத்துக்கும் விடுதலை வேதத்தில் இருக்குங்க. வேதம் மட்டுமே, அதன்படி வாழ உங்கள் வாழ்க்கையை ஏன் மாற்றக்கூடாது? முதல்ல அது படிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, அந்த வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. வேதத்தை இல்லைங்களா, யாராவது போதகத்தை பேக்கும்போது, பிரசங்கிகளை உங்கள் சபையிலையும் இருக்கும்போது, அந்த பிரசங்கிகளை பேக்கும்போது அவர் வேதத்தின் படி பிரசங்கம் பண்ணுறாரான்னு பாருங்கள். அப்படி பண்ணலைன்னா போய் கேட்கணும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ எந்த போதகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை கேட்கறது இல்லை, போய் போதகம் நம்ம மூளையை கெடுத்துருங்க. சத்தியத்தின் பக்கமே நம்மளை விடாது. கான்டெக்ஸ்ட் படி போதிக்கிறாங்களா, அந்த வசனத்தின் படி போதிக்கிறாங்களா இல்லை அப்படின்றத நம்ம வேதத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். சத்தியத்தின் படி போதிக்கிறாங்களா? Isaiah 2:20 சொல்லுது, இந்த வசனத்தின் படி போதிக்காதவர் போதிக்கலைன்னா அவர்களுக்குள்ள இருள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னுமே ஒரு வேதத்தின் சீர்திருத்தம், வேதம் மட்டுமேன்ற ஒரு சீர்திருத்தம் வரணும்னா அது உள்ளத்தில் வரணுங்க. முதல்ல உள்ளத்தில் நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நீங்கள் இது ஒரு பயன்பாடாக எடுத்துக்கிட்டு ஆண்டவர் ஜெபிக்கணும்.